ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இடைக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்துடைய 16ஆம் தேதி. அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11ஆவது மாதமான மாசி மாதத்துடைய 4ஆம் நாள். அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமியானது வந்திருக்கு. இன்ற நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகா அஷ்டமி. அதே போல் இன்றைய இந்த அஷ்டமியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்பெஷல் தான். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய நாள் ரத சப்தமியானது வந்திருக்கு. இன்றைய ரத சப்தமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் பிறந்த தினமாக சொல்லப்படுது. அதே போல இன்றைய ரத சப்தமினாலோடு முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை விரதமும் வந்திருக்கு. இந்த ஒரே நாளில் 3 சிறப்புகள் இருக்கு. ஒன்று மாசி மாதத்துடைய அஷ்டமி, இன்னொன்று ரத சப்தமி, இன்னொன்று மாசி மாதத்துடைய கார்த்திகை விரதம். ஸோ இன்றைய நாள் நாம் பண்ணிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தெய்வீக வழிபாடுகள் வந்து செய்யலாம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு தெய்வீக வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பைரவர் வழிபாடு இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இன்றைய இந்த பைரவர் அஷ்டமியில் இதை செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து செய்துவிடுங்க. நீங்கள் இதை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து ஆற்றல் வந்து உண்டாகும். ஸோ நிறைய ஆற்றல் உண்டாகக்கூடிய அந்த பரிகாரம் என்ன, அதை இன்றைய நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியானது மகா வரஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுது, இல்லை மகா மகேஸ்வர அஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படும். இந்த அஷ்டமி சாதாரணமாக வரக்கூடிய நாளில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்ன நாள் வெள்ளிக்கிழமை ரத சப்தமி கார்த்திகை விரதத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பிரம்மாண்டமான அஷ்டமியாக கருதப்படுது. மேலும் இதை நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலஷ்டமி என்று சிறப்பாக போற்றப்படும், இல்லைனா வந்து மகேஸ்வர அஷ்டமியாகவும் இந்த அஷ்டமியை போற்றப்படும். இன்று முழுவதும் அஷ்டம திதி இருக்கக்கூடிய நிலையில பைரவ வழிபாடு செய்வது சிறந்தது என சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு. அந்த பைரவர் வழிபாடு இன்றைய நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்றைய இந்த அஷ்டமியானது வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் அனுச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நாளில் வந்திருக்கு. அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாணேஸ்வர பகவானுடைய குருவான பைரவர் அபாய கரணீட்டி அனைத்து பிரச்சனைகள்லேருந்து நம்மளை விடுவிப்பார் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. அதனால தான் இந்த நாளில் பரிகாரம் செய்கிறதை பற்றி இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இவ்வளோ நேரம் பைரவர் வழிபாடு முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம், அதே போல் மாசி மாதத்துள்ள பைரவர் வழிபாடுடைய சிறப்பையும் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து இன்றைய நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரத சப்தமி என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ரத சப்தமி பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ரத சப்தமி பற்றி தெரிஞ்சுக்குங்க. ரத சப்தமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரியன் பிறந்த தினமாக சொல்லப்படுது. இந்த ரத சப்தமி நாளில் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கும் போது ஏறு இலக்க இலைகளை வைத்து நாம் குளித்திருக்கணும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் குளிக்க போகிறவங்க ஏறு இலக்க இலைகளை வந்து நீங்கள் உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து கீழ் பாதம் வரையும் வைத்து அதுக்கப்புறம் அதோடு தண்ணீர் ஊற்று குளிக்கணும். அப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பீடை எல்லாமே தீரும். ஸோ குளிக்கிறது இன்ற நாள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் இன்றைய நாள் ரத சப்தமியில் அதை வந்து செய்திடுங்க, செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ரத சப்தமி நாளில் இன்றைய வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாம் குளிக்கிறது தான் முதல் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மள நிறைய பேருக்கு ரத சப்தமி என்பது என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இன்றைய ரத சப்தமி நாளுடைய சிறப்பையே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரத சப்தமியோடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைய நாள் அஷ்டமியும் வந்திருக்குதுல, அதனால் இந்த அஷ்டமியில் இன்றைய நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகார முறைகளை வந்து பார்க்கலாம். இன்றைய நாள் நாம் என்ன பரிகார முறையை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக ஒவ்வொருவரும் நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் மறக்காமல் செய்திடுங்க. இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு
முதல்ல வந்து நம்ம ரெடியாகி சிவ ஆலயங்களுக்கு செல்லணும். சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு விநாயகருக்கு வந்து செய்யணும். விநாயகர் வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி இறுதி வழிபாடு தான் கோவிலில் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாளினால் வழிபாடு செய்யணும். ஒரு வகையில் ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாக கருதப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் மட்டும்தான். சிவனுடைய அம்சம் இவர் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாத ஒரு உண்மை. சிவபெருமானுடைய திருக்கோலங்களில் பைரவர் திருக்கோலமும் ஒன்று என்பது தான் தனி சிறப்பு. பைரவர் 8 மற்றும் 64 என்ற வகையில் அருள் பாலிக்கிறாரு. இப்படி அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி என்று பைரவர் வழிபாடானது செய்யறதுக்கு உகந்ததாக குறிப்பிடப்படுது. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பைரவருக்கு உகந்த அஷ்டமியானது வந்திருக்கு. ஸோ 12 ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளை வந்து விற்றக்கூடாது. 12 ராசிகளையும் தன் உடல்ல அங்கங்களாக கொண்டவர் தான் ஸ்ரீ பைரவர். அதனால 12 ராசிக்காரங்களுமே இன்றைய நாள் நீங்கள் இவரை வழிபாடு வந்து செய்யணும். ஸோ நவக்கிரகங்களில் பிராண தேவதையாக இருப்பவரும் பைரவரே என்று சொல்லலாம். தலையில் மேசராசியும் வாய்ப்பகுதியில் ரிஷபராசியும் கைகளில் மிதுனமும் மார்பிள கடகமும் வயிற்று பகுதியில் சிம்மமும் இடையில கன்னியும் புட்டத்தில் துலாமும் லிங்கத்தில் விருச்சகமும் தொடையில தனுசும் முழு தந்தல்ல மகரமும் காலின் கீழ்ப்பகுதியில் கும்பமும் அடித்தளங்களில் மீனராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்களில் பார்த்தீங்கன்னு சொல்ல விவரிக்கப்படுகிறது. அதாவது பைரவர் வந்து நவக்கிரகங்களுடைய பிராண தேவதையாக இருப்பாரா, அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் நமக்கு நம்மளோட ராசிக்கு இந்த மாதிரிலாம் இருப்பார் என்று விவரிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய கோச்சார இந்த பைரவர் நாளில் தான தர்மம் வந்து நிறைய செய்யணுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்று நாள் பெரியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். தானக்காராக குரு பகவான் என்று ஸ்ரீ மகாலட்சுமியுடைய சகோதரரும் ராஜக்கிரகமான சந்திர பகவான் அனுசத்தில் குருவோடு இணைந்து இருவரும் காலப்புருஷ ஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கக்கூடிய நிலையில் இன்ற நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அமைஞ்சிருக்கு. அதனால் இன்றைய நாள் ஸ்ரீ சொர்ணகேஷ்ண பைரவரை வணங்குவது நமது வறுமைகள் யாவும் நீங்கி செல்வ செழிப்பு பெருங்கிட செய்யும் என்பது நிர்தேசனம். அதனால் இன்றைய நாள் பைரவரோடு சேர்த்து சொர்ணகேஷ்ண பைரவர் இருந்தார்னா அவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம்லாம் செய்து இன்றைய நாள் வழிபாடு செய்திருங்க. தேய்பிறை வளர்பிறை என அஷ்டம திதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு வடமாலை அணிவித்தால் வேண்டியது உடனே நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இன்றைய நாளில் வந்து வடமாலையை வந்து சாத்துறதுக்கு மறந்துடாதீங்க. அதே போல் இன்றைய நாள் தொலைவிலிருந்து விடுதலை அடைய யோகா வந்து செய்யணும். தொலைவிலிருந்து விடுதலை அடையினா உங்களுடைய மன தொலைவு வந்து நிறைய இருக்கும். அந்த தொலைவிலிருந்து விடுதலை அடைந்து உடனே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இன்ன நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பணம் பாருங்க. அதே சமயம் பைரவருக்கு இன்ன நாள் வடமாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அணிவிங்க. என்ன மாதிரியான படம்லாம் பார்க்கலாம்னா பைரவருக்கு உகந்த படங்களை நிறைய பாருங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிள்ளை சூனிய கஷ்டங்கள் இருக்கிறவங்க அது விலகிறதுக்கு விரோதிகள் தொலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு திருமணம் நடக்கிறதுக்கு இன்றைய இந்த யோக பைரவரை வணங்கினால் எல்லாமே வெற்றியாக அமையும். பைரவர்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஸோ பைரவரை இன்றைய நாள் மிளக ஒரு துணியில கட்டி நல்லெண்ணில் நினைத்து வைத்து விளக்கேற்றினால் கூட உங்கள் கஷ்டங்கள் விலகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இன்றைய நாள் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கோங்க. பைரவ உபவேசனை வீரம் அளிக்க இருக்கிறது. அதாவது பைரவர் வழிபாடு செய்கிறது விரதம் இருக்கிறது வீர அளிக்க இருக்கிறது. தீராத நோய்களை எல்லாமே தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. போர் முனைகளில் வெற்றினை தேடித்தரக்கூடிய சக்தியும் இருக்கு. எல்லா விதமான சத்துருக்களையும் நீங்கி மங்களம் அளிக்கிறது தான் இந்த பைரவருடைய நோக்கம். பக்தர்களுக்கு வரக்கூடிய பகையை அளித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காட்பவர் பைரவர். மனிதனுடைய நிம்மதியை பாதிப்பவரான கடன் வியாதி எதிரி இது தரக்கூடிய துன்பம் இவற்றை முற்றிலும் நீங்கி சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய சக்தி இந்த பைரவருக்கு இருக்கு. அதனால இன்றைய நாள் பைரவர் வழிபாடு செய்யறதுக்கும் மறக்காதீங்க. இன்றைய நாள் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும், பைரவர் வழிபாடு செய்யறதுடைய சிறப்பு முக்கியத்துவம் என்னங்கிறத எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா பைரவர் வழிபாடு தெரிஞ்சு பைரவர் வழிபாடு செய்து அவங்க பயனடையட்டும்.
கண்டிப்பாக லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணடா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய தொடர்புடமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.